ஏழு ஏற்பாட்டினுடைய பலிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் ஏழும் நிறைவேறுகிறது என்பதை நான் இங்கு தொடர்பு படுத்தி உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாவ நிவாரண பலி மிருகங்களை ஆடு மாடு புறாவை பலி செலுத்துவது இயேசு பாவிகளுக்காக பலியானார் பாவத்தை மன்னித்தார்னு சொன்னேன் குற்ற நிவாரண பலி அதுவும் ஆடு மாடு புறாவை பலி செலுத்துவது இயேசு குற்றம் செய்யாமலேயே குற்ற நிவாரண பலிக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து குற்றவாளி ஆகிய ஒரு கல்லனை அவர் கொண்டார்னு சொன்னேன் அடுத்து மூன்றாவதாக சமாதான பலி இதுவும் ஆடு மாடு புறாக்களை பலி செலுத்துவது இந்த சமாதான பலி தேவனுக்கும் மனிதனுக்கும் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தின கர்த்தர் அந்த சிலுவையிலேயே மரியாதையும் யோவானையும் சமாதானப்படுத்தினதை நாம் அங்கு பார்த்தோம் பானபலி இந்த எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் இந்த பானபலி கிறிஸ்துவானவர் முழுமையாக தன் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக பலி செலுத்தினார் என்று சொன்னேன் இப்போ இயேசு சிலுவையில் மரிச்சாரும் நம்ம நம்மெல்லாம் சொல்லி பழகிட்டோம் அவர் சிலுவையிலே சரீரமும் ஆத்மாவும் ஆவியும் பாடுபட்டது பிழியப்பட்டது பலி செலுத்தப்பட்டதுங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியிலே கலக்கம் ஏற்பட்டு தேவனை விட்டு பிரிக்க மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தாலே ஆவி கலங்கிடுங்க அதனால தான் என் தேவன என் தேவனன்னு கூப்பிட்டு பானபலியாக தன்னை வந்து வார்த்தாருன்னு சொன்னேன் இப்போ ஐந்து ஆறு ஏழு மூன்று பலிகளை நான் இந்த மணி நேரங்களிலே உங்களுக்கு சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன் ஐந்தாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலியிலே ஐந்தாவது பலி போஜன பலி இப்போ போஜன பலின்னு சொன்னால் அந்த அந்த வரியிலேயே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல போஜனம் இந்த பலி மட்டும் மிருகம் கிடையாது ஆடு மாடு புறா கிடையாது இந்த பலிக்குரிய புறமாணம் லேவிய ராகமும் ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த லேவியராக ரெண்டு அதிகாரம் முழுசும் இந்த போஜன பலி தான் இந்த ரெண்டு அதிகாரம் முழுசையும் நீங்கள் பொறுமையாக படித்தீங்கன்னா பிசைந்த மாவு திராட்சை ரசம் முதற் பலன்கள் கனிகள் இந்த மாதிரி காணிக்கைகள் இதெல்லாம் தான் போஜன பலி அப்போ போஜன பலிக்கு மிருகம் இல்லை எல்லாம் சாப்பாட்டு பொருள் இசிறவேலர்கள் தேவாலயத்தில் இந்த போஜன பலியை கொண்டு போய் படைச்சி அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க தேவனுக்கு படைக்கிறது தான் அப்புறம் சாப்பிட்றது தான் அதனால் இந்த ஒரு பலி வந்து போஜனத்தினாலே தான் செலுத்தப்படுகிறது ஆகாரம் உள்ள பொருட்கள் அதிரசங்களை கொண்டு போய் படைப்பாங்க பணியாரங்கள் இதைத்தான் பிரஜாதி கூட பண்ணிடுறாங்க இன்றைக்கி கூட சில விக்கிரக கடவுள்களுக்கு வந்து அதை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள் வந்து நிறையா படைகள் படைக்கிறாங்க பார்த்திங்களா எல்லாம் பைபிளில் இருந்து வந்த போஜன பலி தான் சாமியாக சாப்பிட போகுது சாமி வேற சொல்லி எல்லாம் இந்த சாமி சாப்பிட்டு போக வேண்டியதுதான் அதனால் வந்து ஆண்டவர் வந்து எந்த அதிரசம் வச்சாலும் எந்த முதற் பலன் வச்சாலும் எந்த கனிகளை கொண்டு போய் வைத்தாலும் மெல்லியம் மாவு வச்சாலும் திராட்சை ரசம் வச்சாலும் கடவுள் அதை பருகுவது இல்லை புசிப்பதில்லை ஆண்டவருக்கு அதை நாம் தகனம் பண்ண கொடுத்து விட்டு அதை மறுபடியும் இசைவியலர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் நல்லா புசித்து விட்டு போய்விடுவார்கள் போஜன பலி மிருகங்கள் அடிக்கப்படாமல் காய்கறியிலே இல்லாவிட்டால் பழங்களிலே முதற் பலன்களிலே காணிக்கையாக பொருளாக மெல்லிய மாவாக பிசைந்த மாவாக திராட்சை ரசமாக படைக்கப்படுகிற பலி லேவீ ராகமும் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க வாசிக்கணும் சரி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த போஜன பள்ளியை ரொம்ப விழாவறியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அது எப்படி இயேசுவில் நிறைவேறுகிறது தான் நமக்கு இப்போ முக்கியம் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது ஐந்தாவதாக சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு நினைவு வர வேண்டும் யோவான் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அந்த ஐந்தாவதாக சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள் பார்ப்போம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு சத்தமாக சொல்லுங்கய்யா பத்தொம்போது ஆ இருபத்தெட்டு அப்ப இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார்னு சொல்லியிருக்கு இப்போ தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா உடனே ஒரு போர் வீரர் நாங்கள் பக்கத்தில் இருந்தான் ரோம போர் சேவகன் அவன் உடனே ஒரு நீளமான கம்பை எடுத்து அந்த துருத்தியை தூக்கி அதில் வார்க்கிப்பி வார்ப்பிக்கப்பட்ட காடி கசப்பு கலந்த ஒரு தண்ணீரை கோளில் மாட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய வாய்க்கு நேராக என்ன செய்கிறான் நீற்றான் இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன்னு சொன்னதே சிலுவையில் தான் அவர் உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு தாகமே கிடையாது அதாவது இந்த சமாரிய பெண்ணு இடத்துல கத்தர் பேசுகிறத நான் நினைவுபடுத்துகிறேன் யோவான் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வர்றார் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு தாகத்துக்கு தா இந்த ரொம்ப தாகமாக இருந்ததுனாலயா கேட்டாரு இல்லை அவளுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் அதுக்காக அப்படி ஒரு கெ கிணத்தில் இருக்கிறார்ல கிணத்தண்டை இருக்கும் பொழுது அந்த கிணத்து சம்பந்தமாக அவர் பேச ஆரம்பிக்கிறார் தாகத்துக்கு தா தண்ணி எடுக்கிற இடம் இல்லையா அதனால் தாகமாக இருக்குது தண்ணி தான் அவர் பேச்ச ஆரம்பிக்கிறார் அவள் அவள் சொல்கிறா நீ யூதனாக இருக்க என் என்ன தண்ணி கேட்குறீங்க யூதர்கள் எங்ககிட்ட பேசவே மாட்டாங்க யூதர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நாங்கள்லாம் சமாரியர்கள் ஒதுக்குன ஒரு இனம் நீர் என்ன யூதன் என்கிட்ட தண்ணி கேட்குற அப்போ ஏசு சொல்கிறாரே நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய் நான் உன்னுடைய தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவபானம் இயேசு ஒருவரே எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்கிறவர் இப்போ யோவான் ஏழாம் அதிகாரத்தை நினைப்பூட்டுறேன் அவர் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனத்தை கவனித்தா பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு தேவாலயத்திலே வந்து நின்று ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொன்னாரா யார் சொல்ல முடியும் தாகமாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வாங்கன்னு கொக்கோ கோலா கூட சொல்ல முடியாது எல்லாம் ஓசியில் போயிடும் அவ்வளோ கூட்டம் வந்துடும் குளிர்பானம் விற்கிறவங்க கூட தாகமாக இருக்கிறவனுக்கு ஒரு குளிர்பானத்தை சும்மா கொடுக்க மாட்டான் சர்ச்சில் சொல்லலை வெளியே சொல்றார் பப்ளிக்ல சொல்றாரு தாகமா இருந்தால் வர கடவுற ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னா வேத வாக்கியம் நிறைவேறுது எப்படி வேத வாக்கியம் புஸ்தகம் ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டா படிக்கணும் பணம் இல்லாதவர்களே என்னிடத்தில் வாருங்கள் எல்லாரும் காசு உள்ள தான் கூப்பிடுவான் கருத்து ரொம்ப வித்தியாசம் காசு இருக்கிறவன வேண்டாங்கிறார் நல்லா சுகமாக இருக்கிறவன் வேண்டாம் ஐஸ்வர்யமாக இருக்கிறவன் வேண்டாம் தரித்திரர் வாங்க காசு இல்லாதவன் வாங்க பொருள் இல்லாதவன் வாங்க வியாரி வாங்க பாவி வாருங்கள் ஆயக்காரன் வாருங்கள்ங்கிறார் அவருடைய ஸ்டைலை பாருங்கள் பணம் இல்லாதவர்களே என்னிடத்தில் வாருங்கள் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து பாலும் தேனும் கொள்ளுங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் பணத்தை செலவு செய்கிறீர்கள் நீங்க பணத்தை செலவு பண்ணி தாகம் தீர்க்கப்படலையே இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா இருக்கலாம் ஆனா தாகம் தீர்க்கப்படாது இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் இந்த உள்ளான ஆன்ம தாகம் இருக்க அதை வந்து தீர்க்க முடியாது அதை தீர்க்கிறவர் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இப்போ அந்த இயேசு பூமியில் இருந்த பொழுது நிக்கோ தாகத்தை தீர்த்தார் சமாரியா பெண்ணுடைய தாகத்தை தீர்த்தார் எத்தனையோ வியாதியஸ்தருடைய தாகத்தை தீர்த்தார் எத்தனையோ நெருக்கப்படுற தாகத்தை தீர்த்தவர் இப்போ சிலுவையில் தாகமாக இருக்கிறேங்கிறாரு அதுதான் ஆச்சரியம் என்ன தாகம் போஜன பலியை அவர் செலுத்தினால் அந்த ஆசாரியன் அந்த போஜன பலியை பாக்கணும் போஜன பலி செலுத்தினால் ஆசாரியன் அந்த போஜனத்தை ருசி பார்க்கணும் மெல்லிய மாவில் அதிரச்சம் அதிரசம் வச்சால் ஆசாரியை ருசி பார்க்கணும் திராட்சை ரசம் வச்சா ஆசாரியன் ருசி பார்க்கணும் முதற் பலன்களை கொண்டு போய் வச்சால் ஆசாரியை ருசி பார்க்கணும் இது லேவியராகம ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற பிரமாணம் அதைத்தான் இயேசு தன்னை போஜன பலியாக அவர் செலுத்துகிறார் ஆனால் ருசி பார்க்கணும் அப்போ ருசி பார்ப்பதற்காகத்தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு மாட்டி திராட்சைப்பழம் ஜூஸாக கொடுத்தாங்க கசப்பு கலந்த கா அப்போ கூட பாருங்கள் ஒரு டேஸ்டான ரசத்தை அவருக்கு கொடுக்கலை கசப்பான காடியை துணிக்கையில் தோய்த்து அவருடைய நாக்கை நனைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து உண்மையாகவே தன்னை போஜன பலியாக செலுத்துகிறார் அப்படியானால் கிறிஸ்துவனுடைய இந்த போஜன பலி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தாகங்களையும் தீர்க்கக்கூடியதாகவே இருக்கிறது என்பதை நாம் அறியணும் இப்போ இசுரவேலர்கள் போஜன பலி செலுத்தினால் சந்தோஷப்படுவாங்க தானே இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய தாகங்களை தீர்க்கிறபடியினால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஏக்கங்கள் இருக்கலாம் எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம் எத்தனையோ தாகங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் இதோ தாகத்தை தீர்க்கிற தேவகுமாரன் உங்களுடைய வீட்டு கதவை இன்றைக்கு தட்டுகிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய ஆன்மீக தாகம் தீர்க்கப்படும் உங்களுடைய உணர்வுகளின் தாகங்கள் தீர்க்கப்படும் ஆண்டவர் உங்களை போஷித்து காப்பாற்றுகிறவர் உங்களுடைய உணர்வுகளை போஷிக்கிறவர் எண்ணங்களை போஷிக்கிறவர் சிந்தைகளை போஷிக்கிறவர் சோறு மட்டும் போடுவார்னு நினைக்காதீங்க ஆகாரம் மட்டும் அல்ல உங்கள் அறிவை திருப்தி ஆக்குகிறவர் உணர்வுகளை திருப்தியாக்குகிறவர் எண்ணங்களை திருப்தியாக்குகிறவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஏக்கங்கள் சோகங்கள் எத்தனை நெருக்கங்கள் பாரங்கள் என்னுடைய தாகத்தை தணிக்க ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தாகங்களையும் அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த போஜன அவர் புசித்து திருப்தியானார் நீ ஏசி ஐம்பத்தி மூணுக்கு மறுபடியும் வரணும் இந்த பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே இந்த சத்தியம் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது ஊற்றி மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்

அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அவர் தம்முடைய ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவருக்கு ஒரு திருப்தியை கொண்டு வருகிறது பாடுபடுகிறார் அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் பிற்கப்படுகிறார் எல்லாம் சரி ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு திருப்தி வருகிறது நான் தேவன் சித்தத்தை செய்கிறேன் பலிகளை நிறைவேற்றுகிறேன் போஜன பலியை நிறைவேற்றுகிறேன் இந்த போஜன பலி படைத்து எல்லாரும் சாப்பிடும் பொழுது அவர்கள் தாகங்கள் தீர்க்கப்படுவது போல மனது திருப்தியாவது போல இயேசுவின் மனதும் சிலுவையிலே திருப்தியாகிறது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட நம்முடைய மனதும் திருப்தியாகிறது தாகத்தை தணிக்கிறவர் கர்த்தர் தாகத்தை தீர்க்கிறவர் கர்த்தர் உடைய வாழ்க்கையில் என்ன தாகம் இருந்தாலும் அதை ஒருவர் தான் சரி செய்ய முடியும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணம் அவர்தான் மெய்யான போஜன பலி ஆகவே இந்த போஜன பலி கிறிஸ்துவில் நிறைவேறினது நிறைவேறுகிறது என்பதை இந்த ஐந்தாவது பலி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை நாம் அறிகிறோம் ஆறாவது என்ன பலி செலுத்தப்படுகிறது என்பதை சொல்லுகிறேன் தகன பலி இப்போ ஐந்தாவது போஜன பலி மிருகம் கிடையாதுன்னு சொன்ன மனசில் வச்சுக்கணும் எல்லாமே மிருகந்தான் ஆடு மாடு புறா மூணு தான் ஆனால் அந்த போஜன பலி மட்டும் அனிமல்ஸ் கிடையாது அது எல்லாமே வந்து மற்ற பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் இந்த தகன பலி இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசம் அந்த வித்தியாசங்களை மட்டும் நீங்கள் மயிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தகன பலி ஒரு தனிப்பட்ட பலி கிடையாது சர்வாங்க முதல்ல நீங்கள் படித்தீங்கள பாவ நிவாரண பலி அதுலேயும் தகன பலி இருக்குது குற்ற நிவாரண பலி அதுக்கு உள்ளேயும் தகன பலி இருக்குது அடுத்து நீங்கள் படித்தீங்களையா சமாதான பலி அதுலேயும் தகன பலி இருக்குது தகன பலின்னு என்ன தெரியுங்களா பாவ நிவாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றான் இல்லை ஒரு கன்று குட்டியை கொண்டு வர்றான் அதில் இருக்கிற கொழுப்பை ஜவ்வில் இருக்கிற அந்த ஜவ்வை எடுக்கணும் கொழுப்பை எடுக்கணும் தோலை உரிக்கணும் சாணத்தை தனியாக எடுக்கணும் குண்டிக்காய்களை எடுக்கணும் இதை எடுத்து இதைத்தான் பூரணமாக சுட்டரிச்சிடணும் அதான் தகன பலி அப்போ பாவ நிவாரண பலியிலேயே பலிபிடத்தில் முழுமையாய் சாம்பலாக்கப்பட்ட ஒரு தகன பலி சேர்ந்துருக்கு அது மாதிரி குற்ற நிவாரண வழி ஒருத்தன் செலுத்த வந்தான்னா அந்த ஆடு அந்த மாட்டில் குறிப்பிட்ட பகுதியை வெளியெடுக்கணும் அதை முழுசாக சுட்டரிச்சிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பலியிலேயும் குறிப்பிட்ட ஒரு பகுதியை முழுசாக சுட்டரிச்சிடணும் போஜன வழியில் கூட அப்படித்தான் போஜன பள்ளியில் கூட அவங்க கொண்டு வருகிற இசிற கொண்டு வருகிற முதற் பலன் இல்லைன்னா தானியம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸு எதையாச்சும் ஒன்று கொண்டு வந்தால் ஒரு சில ஐட்டங்கள் முழுமையாய் சுட்டரிச்சிடணும் மீதி தான் சாப்பிட்ணும் அப்போ தகன பலி என்பது ஒவ்வொரு பலியிலேயும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பலி இந்த தகன பலி ஏன் இசிற செலுத்தினார்கள் தெரியுமா முற்றிலுமாக முடிகணும் அந்த பலியினுடைய முடிவு பூரணம் அதுதான் தகனம் தான் தகனம்னாலே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகிடணும் அதுதான் தகனம் அதில் எந்த பகுதியும் நம்ம எடுக்கக்கூடாது முழுமையாக அது சாம்பலாகி விட வேண்டும் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னை ஒரு தகன பலியாகவே ஒப்பு கொடுக்கிறார் எப்படி இயேசு தகன பலியாக ஒப்பு கொடுக்குறாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ அடுத்த வசனம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி தானே அவர் சொன்ன ஏழு வ வசனத்தில் இப்போ ஆறாவது வசனம் தான் அதுக்கு பொருத்தமான வசனம் இப்போ என்ன வசனம் சொல்கிறாரு யோவான் புஸ்தகத்தில் பத்தொம்போது அதிகாரமா ஆ வசனம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல இருந்து கவனிங்க காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலனை காடியிலே துவைத்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினுடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி கவனிங்க முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இப்ப என்ன சொல்றாரு ஜீசஸ் எல்லாம் முடிந்தது எவ்ரி finish எல்லாம் முடிந்ததுங்கிறார் இப்போ தகனம் வந்து எல்லாம் சாம்பலாயிடும் அதில் ஒன்றும் மிஞ்சாது எல்லா பலியிலையுமே தகனம் இருக்குது எல்லா பலியிலையும் தகன பலி இருக்குது அந்த தகன பலி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பலாயிடும் இங்கே ஜீசஸ் அதான் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறார் இது சாதாரண வேடு நினச்சிடக்கூடாது இந்த எல்லாம் முடிந்ததுன்னு இருக்க இந்த முடிந்ததுங்கிறதுல ஏகப்பட்ட தேவ ரகசியங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில் எல்லாமே வந்து கமா ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது ஜீசஸ் தான் சிலுவையில் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்போ எல்லாவற்றையும் சிலுவையிலே முடிந்தது இப்போ சும்மா ஒரு வருஷம் புதிய ஏற்பாட்டில் இருந்து கொடுக்குறேன் கொலாசியர் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து நீங்கள் கவனிக்கணும் நிறையா சொல்லலாம் என்னென்ன ஒரு முடிஞ்சு நான் கொடுத்துருவேன் நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வேணும் இந்த கொலோசிய ரெண்டு பதினாலு பதினஞ்சா படிங்க நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து இப்ப பாருங்க என்ன முடிஞ்சு நமக்கு எதிராக எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கையெழுத்து தேவனால் எழுதப்பட்ட கையெழுத்து நியாயப்பிரமாணம் அறுநூத்தி பதிமூணு நியாயப்பிரமாணம் முடிந்தது சிலுவையில் இன்னைக்கு அது முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒன்று ரெண்டு நியாயப்பிரமாணம் சொல்லட்டுமா இப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு வேலைக்கு போனால் கல் கொல்லணும் இன்றைக்கி அதே நியாயப்பிரமாணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலையா அந்த விசுவாசியை கல் கொல்லணும் அப்போ எத்தனை பேர் இருப்பீங்க இந்நேரம் எத்தனை பேர் போய் சேர்ந்துருப்பீங்கன்னு நீங்களே யோசித்து பாருங்கள் நானே இருப்பேனான்னு சந்தேகம் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய முடியாமல் போச்சு ஒரே ஞாயிற்றுக்கிழமை முப்பது வருஷம் முப்பது வருஷத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு சர்ச்சைக்கு போக முடியல ஏன்னால் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல டிரைவர்கிட்ட கண்டுகிட்ட கேட்குறேன் என்னையா இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு எங்கள் ஊரில் அரசாங்க பஸ்ஸுக்கு அது சகஜம் அதனால் சொன்னால் என்ன சார் பண்ணுறது முடியாது சார் அடுத்த பஸ்ஸு வந்தால் ஏற்றி விடுறேன் இல்லைன்னா கஷ்டந்தான்ட்டான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போய் சேர முடியலை வழியிலே நின்றுட்டேன் அந்த ஊரில் சபை எங்கே இருக்குதுன்னு தெரியாது கஷ்டமாகி போச்சு மனசு அவ்வளவு வேதனைப்பட்டேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணுறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சொந்தக்காரன் வந்துட்டேன் சர்ச்சு கட்டு அண்ணன் வந்துட்டார் தம்பி வந்துட்டார் நாத்தனார் வந்துருச்சு மாமனார் வந்துட்டாரு வாழனார் தென்னனார் பணனார் எல்லா நாரும் வரும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனா கட்டு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு சிலுவையில் மட்டும் நிறைவேற்றலைன்னு வச்சுக்கோங்க நம்மளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்க சரி ஓகே ஓய்வு நாளில் ஒன்றரை கிலோமீட்டர் தான் நடக்கணும் அதுக்கு மேலே நடந்தால் கல்லெறிஞ்சு கொள்ளணும் அதுதான் ஓய்வு நாள் பிரயாண தூரம் ஓய்வு நாளுக்கு ஒரு பிரயாண தூரம் தான் இருக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம ஓய்வு நாளில் எவ்வளவு தூரம் போகிறோம் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுவோம் அப்போ எவ்வளவு நல்லவர் பாருங்க முடிந்தது எல்லாத்தையும் அங்கே ஃபினிஷ் பண்ணுறாரு சட்டதிட்டங்கள் எழுதினது தான் மனுஷன் கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடிக்கிறார் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமானத்தை கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் கவனிங்க துரைத்தனம்ங்கிறது வந்து சாத்தானுடைய ஆளுகை இப்போ ஆதாம் ஏவால் படைக்கப்பட்ட உடனே நித்திய நித்திய காலமாக வாழட்டும்னு தான் படைச்சார் ஆண்டோடைய ஆசை என்ன தெரியுமா மரணமே இல்லாமல் ஜாலியாக வாழணும் பிசாஸ் என்ன கொண்டு வந்தால் தெரியுமா மரணம் அப்போ மரணத்திற்கு ஒரு முடிவு வேணும் இயேசு சிலுவையில் மரிச்சார் பாருங்க மரணத்தினுடைய அங்கே அங்கதான் கொண்டு வர்றாரு அவருடைய மரணம் தான் எல்லா மரணத்தினுடைய மனுஷனுடைய மரணத்தினுடைய முடிவு இன்னைக்கு மரணம் இல்லையா பாஸ்டர் இல்ல சபைக்கு மரணம் இல்லை ஒரு ஆமீன் சொல்வீங்க நினைக்கிறேன் நான் சபையில் இருக்கிறவர்களுக்கு மரணம் இல்லைங்கிறது சத்தியமே என்ன வேதம் சொல்லுகிறது மறித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறார் அதாவது கிறிஸ்தவர்களின் மரணம் ஒரு ரெஸ்ட் எடுப்பதற்காக பாரடைஸ் அனுப்புகிறார் இயேசு வரும்பொழுது வந்துடுவான் வெளியே நித்திய மரணம் கிடையாது ஒன்று கொஞ்ச நாள் அவன் படுத்திருப்பான் அப்புறம் எழும்புனான் தூங்கி எழும்புற மாதிரி வச்சுக்கோங்களேன் மரணம் அது மரணமே கிடையாது அதை விட இன்னொன்று ஸ்ட்ராங்காக சொல்கிறார் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் மறிக்காமல் இருப்பான் அப்படிங்கிறார் இதை கவனிக்கணும் யோவான் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்படி சொல்லுது உயிரோடு இருந்து அவரை விசுவாசித்தால் அவர் வர்ற வரைக்கு நம்ம உயிரோடு இருக்கலாம் அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்ப மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி மரண பயத்தில் அடிமைப்பட்டவர் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு எவ்வளோ புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினஞ்சில் அப்படி சொல்றார் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானால் அந்த விடுதலை எப்படி மரணம் எல்லாவற்றையும் முடித்தது முடிந்தது முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஒன்று ரெண்டு முடியலை சகலமும் அங்க முடிஞ்சு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கோலமாக வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எல்லா யுத்தங்களையும் முடிச்சார் எல்லா சாபங்களையும் முடித்தார் பாவங்களை முடித்தார் எல்லா விதமான சகலவற்றையும் கிறிஸ்து சிலுவை மரணத்திலே முடித்தபடியினால் தான் முடிந்ததுங்கிற வேடு அவர் யூஸ் பண்றார் அதாவது பாரம்பரியம் முடிந்தது உலக கலாச்சாரம் யூத கலாச்சாரம் முடிந்தது ஆதாமினுடைய வம் வழியில் வந்த பாவம் சாவம் ரோகம் முடிந்தது நியாயப்பிரமாணம் முடிந்தது எல்லாமே அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அதுதான் தகன பலி தகனம்னா என்ன எல்லாம் சாம்பலாச்சு இந்த வழிபடத்தை கவனிச்சிங்கன்னா மேலே வந்து வலி மிருகத்தை வச்சு தகனம் பண்ணுவாங்க அதனுடைய நெருப்பு கீழே வந்து விழும் ஒரு தட்டு இருக்கும் அந்த பலிபீடத்தில் அடியில் ஒரு மூன்றாவது ஒரு தட்டு இருக்கும் அந்த மூன்றாவது தட்டில் என்ன விழுந்து தெரியுமா சாம்பல் வெள்ளையாக்கப்பட்ட சாம்பல் மேலே பலி மிருகம் தகனம் ஆயிடுச்சுன்னா கீழே வெள்ளையாக சாம்பல் ஆயிடும் பரிசுத்தம் அர்த்தம் இந்த தகன பலி தான் ஒரு பூரண பரிசுத்தத்தை கொண்டு வரும் அதைத்தான் ஏசு செய்கிறார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது வந்து சபையாகிய நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதை நீங்கள் உணரணும்